ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையானது மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த உலகக்கோப்பையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடாது அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் இது குறித்து பேசியிருக்க கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். கடந்த 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலில் இந்திய துணை இராணுவ படையினர் 40 பேர் ரொம்பவே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்க. இது நாடு முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்துமே பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்துச்சு. இதன் காரணமாக இந்திய நாடானது பாகிஸ்தான் கூட இருந்த பல நட்பு ரீதியான உறவுகளை முறித்து கொண்டுச்சு. இது பாகிஸ்தான் நாட்டுக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவாகவும் அமைஞ்சிச்சு. இது குறித்து பேசியுள்ள பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகக்கோப்பை தொடரில் ஜூன் 16ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டியில வந்து இந்தியா அணி விளையாடக்கூடாது, நாம பாகிஸ்தான் கூட விளையாட மறுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஹர்பஜன் மற்றும் அசாருதீன் போன்ற முன்னணி வீரர்களும் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஃபேன்ஸ் பல பேரும் இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது இந்த வேர்ல்டு கப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது குறித்து பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆட்டக்காரரான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வந்து உலகக்கோப்பையில பாகிஸ்தான் கூட லீக் மேட்ச்ல கண்டிப்பா விளையாடணும், விளையாண்டு அதுல பாகிஸ்தானை ரொம்ப மோசமான நிலையில நம்ம வந்து தோக்கடிக்கணும், அதுதான் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடலாமா விளையாடக்கூடாதா அப்படிங்கறத வந்து ஐசிசி வந்து முடிவு பண்ணாது. அவங்க வந்து விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அட்டனில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய மாட்டாங்க. அதே போல இந்திய கவர்மெண்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து விளையாடாம ஒதுங்கிடலாம். அதனால இந்திய அணிக்கு வந்து புள்ளிப்பட்டியில் 2 பாயிண்ட்கள் வந்து குறையும். அதனால உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு தான் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லீக் சுற்றுல பாகிஸ்தான் அணியை நம்ம தோக்கடிச்சு அவங்க அந்த சுற்றோடையே வெளியேற அளவுக்கு நாம செய்யணும். அதையும் தாண்டி அவங்க செமிஃபைனல்லையோ இல்லை இறுதிப் போட்டியிலேயே நுழைஞ்சாங்க அப்படின்னா, நாம் அதுலேயே அவங்கள தோக்கடிச்சு சரியான பதிலடி கொடுக்கறதா நம்ம இராணுவ வீரர்களுக்கு செய்கிற ஒரு பரிசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம வந்து பாகிஸ்தான் கூட உலகக்கோப்பையில் விளையாடலன்னா அது நம்மளுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும். அதே போல மத்திய அரசு விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து பாகிஸ்தான் கூட விளையாடாம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கரும் அதே போலதான் சொல்லியிருக்காரு. இவங்களோட இந்த கருத்து வந்து இந்திய மக்களிடையே ஒரு சில பேருக்கு எதிர்ப்பும் கிளப்பியிருக்காங்க, ஒரு சில பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த உலகக்கோப்பையில் இந்தியா அணி பாகிஸ்தான் கூட விளையாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். அப்படி விளையாடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.